வெல்கம் டு மிஸ்ஸஸ் ட்ரெயினிங். இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை சட்னி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கறத பார்க்கலாம். கருவேப்பிலை ஒரு கப் எடுத்திருக்கேன். காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமா துருவின தேங்காய், ஒரு அரை பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, நாலு பல்லு, பூண்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ அதில் மிளகாய், இஞ்சி பூண்டு, அப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதுல துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து ரெண்டுல இருந்து மூணு பேர் வரைக்கும் சட்னி வரும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ. ஓகே, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்னி தாளிக்க போறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் நம்ம ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம சட்னியில் கொட்டிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை கூட ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.